ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஒரு சிறந்த நாளாக ஆக்கக்கூடிய ஒரே மாவட்ட கல்வி செயலாளர் நம்முடைய அண்ணன் திரு சேகர் பாபன் அவர்கள் தான். இங்கே நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவதாக இல்லை, நான் சொன்னேன் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருப்பேன், வந்துட்டு நலத்திட்டு உதவியெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு. இப்போ அவர் பேசும்போது கூட சொன்னார் நான் அவருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. உண்மையாக சொன்னால் அவர் தான் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். இதில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஒவ்வொரு பிறந்த நாளையும், அதுவும் என்னுடைய மனதிற்கு நெருக்கமான ஒரு நிகழ்ச்சினா கழகத்துடைய மூத்த முன்னோடிகள், கழகத்திற்காக ரத்தம் சிந்திய வேர்வை சிந்திய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கிய நிகழ்ச்சி, அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கிய நிகழ்ச்சியை உங்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து, என்னுடைய பிறந்த நாளில் நான் எந்த நிகழ்ச்சியிலையும் காலையில் எந்திரிச்சு தலைவர்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு பேர் நம்முடைய டாக்டர் கலைஞருடைய நினைவிடத்துக்கு சென்று அவருடைய வாழ்த்துக்களை வாங்கிவிட்டு, பேரங்க அண்ணாவுடைய வாழ்த்துக்களை வாங்கிட்டு, தந்தை பெரியாருடைய வாழ்த்துக்களை வாங்கிவிட்டு, இப்பொழுது உங்களுடைய வாழ்த்துக்களை வாங்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன். எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டேன், ஏன்னா என்னுடைய பிறந்த நாளில் நானே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வழக்கம் கிடையாது. ஆனால் அது அண்ணன் சேகர் பாபனுக்கு மட்டும் அது விதிவிலக்கு, ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் அது மாதிரி நான் என்ன சொன்னாலும் அவரை மீற மாட்டார். அந்த அளவுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய நம்முடைய சேகர் பாபன் அண்ணனுக்கு இந்த என்னுடைய நன்றியை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய கழக மூத்த முன்னோடிகள், நீங்கள் இல்லாமல் கழகம் கிடையாது, நீங்கள் இல்லாமல் கலைஞர் கிடையாது, கலைஞருடைய நூற்றாண்டில் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம், நீங்கள் இல்லாமல் இந்த இயக்கம் கிடையாது. உங்கள்கிட்ட நான் ஆசி வாங்க வந்திருக்கேன், உங்களுடைய வாழ்த்துக்களை பெற வந்திருக்கிறேன். டிசம்பர் 17 சேலத்தில் கழகத்துடைய இளைஞரணி மாநில மாநாடு நடக்க போகுது. நீங்கள் இல்லாமல் உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் வாங்க வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் இல்லாமல் அந்த மாநாடு வெற்றி பெறாது. எனவே இளைஞரணியை வாழ்த்துங்கள். வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த செயல் மாணவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.